ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கடா பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, படம் பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் போயிட்டே இருக்கோம். பஸ்ஸில் வந்து யார் யார் போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் புது பொண்ணு மாப்பிள்ளை மூணு பேர் இருந்தாங்க. நம்ம போயிட்டுருக்கோம், மற்றவங்களாம் பைக்கில் போயிட்டாங்க. திட்டக்குடி தாங்க எங்கள் ஊர்லேருந்து பக்கத்துலேயே, திட்டக்குடிக்கு தான் போகிறோம். திட்டக்குடிக்கு வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைவீதி இருக்குது, கடைவீதியை தாண்டி தான் தியேட்டருக்கெலாம் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் வந்துட்டோம், மூணு பேர் நடந்து போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து எல்லோரும் கிளம்பி முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஓகே, போகும்போது ஒரு அக்காவும் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்களாம் பைக்கில் வந்தாங்க. நாங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணி போயிட்டே இருக்கோம். வாசலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோலம் வந்து சூப்பர் சூப்பர் கோலமும் போட்டிருந்தாங்க. மாட்டுப்பொங்கலையா, மாட்டுப்பொங்கலுக்கு கோலம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, பார்க்கவும் நல்லா இருந்ததுங்க. அப்படியே நம்ம ஒரு வீடியோ எடுத்துடலாம், அதனால வீடியோ எடுத்துக்கிட்டே நான் போயிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தியேட்டர் பக்கத்தால் நம்ம வந்துட்டாங்க. தியேட்டர் முழுக்கும் வெறும் கட்டவுட்டாக வச்சுட்டு இருந்தாங்க. நிறைய அங்கே தியேட்டர் போகிற வரைக்குமே கட் அவுட்க்கு மேலே கட் அவுட்டாக வச்சுட்டே இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா கழுதெல்லாம் அங்கே மேய்ஞ்சிட்டே இருந்ததுங்க. ஆமாங்க, நிறைய கூட்டம் எங்களுக்கு முன்னாடி போக. நாங்கள் போகும்போது கொஞ்சம் தான் கூட்டம் இருந்தது. ஃபஸ்ட்டாக நாங்கள் போயிட்டோம் உள்ளுக்கு, இல்லைனா இன்னும் கொஞ்சம் லேட் ஆகியிருக்கோம். நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக 2 மணி ஷோவுக்கு நாங்கள் மதிய டைமில் போயிருந்தோம். 2 மணி ஷோ இல்லைங்க, காலைல 11 மணி ஷோ, 11 மணிக்கு வந்து வாரிசு. இந்த ஒரு தியேட்டர்லேயே வந்து 2 படம் வச்சு ஓட்டுறாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடை கூட்டம் அவ்வளோக்கு இல்லை, அதனால் நாங்கள் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே தெரியும் கம்மியாக தான் இருக்காங்க. நிறைய கட் அவுட் மேலே கட் அவுட் வச்சு தாங்க முடியலைங்க. விஜய் ஃபேன்லேருந்து அஜித் ஃபேன்லேருந்து நிறைய கட் அவுட் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தாவே தெரியும் திட்டக்குடியில் வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. அஜித்துக்கும் சரி தளபதிக்கும் சரிங்க, பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டு பையன் எல்லாம் நிற்கிறாங்க. இந்த அளவுக்கு இதை வந்து கட் அவுட்லாம் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் பார்த்தாவே தெரியுங்க. எப்படியும் ஒரு 10-20 கட் அவுட்க்கு மேலேயே இருக்குங்க. நிறைய அந்த தியேட்டருக்குள்ளே வர வரைக்குமே அந்த அளவுக்கு கட் அவுட் தான். கட் அவுட்டு கார் பைக்கு நிற்க கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு இடமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து கூட்டம் வந்து வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். நம்ம வந்து குடும்பத்தோடு பொங்கலுக்கு வந்து படத்துக்கு போகலாம், அதனாலேயே நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, நம்ம படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணலாம். பொங்கலுக்கு வந்து எங்களுக்கு ஒரே செலிப்ரேஷன் மாதிரி, இது பொங்கலுக்கே இந்த படம் பார்த்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். எப்போதுமே இந்த கருநாள் டைமில் வந்து இல்லை விளையாட்டு போட்டி இந்தமாரி வச்சு பார்த்தாங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து பொங்கலுக்கு வந்து போனோம். பொங்கல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அப்போ தான் வீட்டு சாமி இதெல்லாம் கும்பிடுவாங்க. நாங்கள் வந்து சூரிய பொங்கலுக்கு எல்லாமே முடிச்சிட்டோம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார என்ட்ரி ஆகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பாடி கார்டு மாதிரி 2 பேர் நின்னாங்க, பார்க்கவே பயங்கரமாக டெரராக இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம நிற்கிறோம். தியேட்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே மாறிடுச்சுங்க. ஆமாங்க, நம்ம 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தியேட்டர் உள்ளார போனேன், இப்போ அடுத்த 7 வருஷத்துக்கு பின்னாடி இருந்து நாங்கள் போடுறேன். பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை தியேட்டர் உள்ளார. நான் எங்களுடைய ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் போகிறோம். ஃபஸ்ட்டாக உள்ளக்கு போய் எல்லா சீட்லாம் பார்த்து ஒரு ரோவே நாங்கள் எங்களை வந்து புக் பண்ணிட்டோம். ஒரு ரோவுக்கு வந்து 10 இது இருக்குது. நாங்கள் 10 பேர் போனோம், எங்கள் ஃபேமிலியே 10 பேர் போய் இருந்தோம். அங்கேயும் இங்கேயும் ஆளுங்கள் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஏன்னா பிளேஸ் தெரியலன்னா அவங்கள வந்து காமிக்கலாம், அதுக்காக எல்லாமே நிற்க வச்சுருந்தாங்க. வச்சுட்டு போனோடனே படம் பார்த்துட்டு பிரேக் டைமில் வந்து வெளியே வந்து கேண்டிக்கு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் அந்த கூலிங்கில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சளி காய்ச்சல் இது வந்ததுனால வெளியே வந்து நின்றோம். கேண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம். எப்பயுமே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கினா கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக தான் ஆகும். ஸ்நாக்ஸ் நம்ம வெளியே வந்து 20 ரூபா பாக்கெட்டில் இங்கே 40 ரூபா அந்தமாரி டபுளுக்கு டபுள் அந்தமாரி தான் ஸ்நாக்ஸ்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பசங்களாம் இருக்காங்க, அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு. பாப்கார்ன் ஐஸ், நான் ஒரு வந்து ஐஸ்கிரீம் பார்த்துட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இருந்தாலும் அது பார்த்தோன்னே ஆசையை நம்மளை விட்டு எங்கே போணுச்சு, அதனால் நம்ம ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டோம். பாப்கார்ன் இதேமாரி பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டு சிப்ஸு, அது மட்டும் இல்லாமல் வெங்காய சிப்ஸ் இதெல்லாம் வாங்கினோம். வாங்கிட்டு எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஐஸ்கிரீம் தவிர மற்ற இது எல்லாமே ஷேர் பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்டு கொடுத்தா அவர் வந்து வேணான்னிட்டார். பரவாயில்ல, கூலிங்லேயே உட்காந்து கூலிங்காக சாப்பிடும், கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. வேணால் மறுபடியும் சளி பிடிச்சாலும் பிடிச்சிக்கும்.
அதுக்காகவே பயந்து பயந்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. சாப்பிட்டு படமும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டன் வந்து கிளம்பிட்டோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா துணிவு படத்துக்கு நிறைய க்ரௌடாக இருந்ததுங்க. இருந்தாலும் வெளியே ஒரு வழியாக வந்துட்டு நானும் புவனேஷ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் இது பஸ்ஸில் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு வீட்டுக்கு நிமிட்டு கிளம்பிடலாம், அதனால் கிளம்பிட்டு இருக்கோங்க. வீட்டில் போய் மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாலும் வாரிஸ் படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சின்னதாக சொல்லிடலாம். வாரிஸ் படம் வந்து பரவாயில்ல, எல்லாம் வந்து ஃபேமிலி படம், எல்லா ஃபேமிலியாகவும் போய் பார்க்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்குது ஓகேங்களா. அது கூட்டு குடும்பமாக இருந்தால் தான் நம்மளுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதில் கருத்துக்கள்லாம் இருக்குது. பார்க்க நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். நீங்கள் யாரும் பார்க்காம இருந்தீங்கனாலும் ஃபேமிலியோடு போய் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். நாங்கள் வந்து படம் மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவ்வளோதான், மற்ற வேலை எது இருந்தாலும் ஈவினிங் வந்து நம்ம பொங்கல் வைக்கணும், அதனால் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னால அதுக்காக ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.